தலைப்புச் செய்திகள். மாநிலங்களின் வளர்ச்சியிலேயே தேசத்தின் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டில் 63,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டு வருகிறது. மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா. பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி. நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். நீட் விலக்கு மசோதா சட்டப்பேரவையில் மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றம். ஆளுநருக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்ற 29 தமிழக மீனவர்களையும் 79 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் கடிதம். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டி 5-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது இந்தியா.